பத்திட்டு இருந்த பெண்ணு, எல்லாருக்கும் கரெக்ஷனுக்கு பத்திட்டு இருந்த பெண்ணு, அது கூட ஒரு ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பிள்ளைங்க வந்து டே ஒர்க் இன்னைக்கு வந்து என்ன பண்ண போறாங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அதை வந்து பார்ப்போம். மோஸ்ட்லி ஓரளவு பண்ணிட்டாங்க. பென்ஷியா காமி, நீ என்ன பண்ண? என்ன ஏ பார்வி பண்ணியிருக்காங்க. பார்வி எதுனா ஃப்ரோசனா? ஸ்னோ ஒயிட்டா? ஸ்னோ ஒயிட் இல்லை, இல்லை ஸ்னோ ஒயிட்டா? ஐயோ, பார்வியை பத்தி அவங்களுக்கு தான் தெரியும். ஓகே, பிசர் வந்து நான் அவங்கள்ட்ட கொடுத்து எப்படி எல்லாம் பண்ணணும்னு சொன்னேன். பட் இவரோட பேர் எனக்கும் கிளியரா தெரியாது, நான் செக் பண்ணி பார்க்கேன் என்ன பேருன்னு. ஓகே, அழகா பண்ணியிருக்காங்க. கேமராவில் கிளியராக தெரியுதா என்னென்னு தெரியல, பட் ஸ்டா நேரில் புக்கில் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது, க்யூட்டாக இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு குட்டி பாப்பா இருந்து பண்ணுறா. நீங்கள் பண்ணது காமிங்க, அச்சு பண்ணது காமிங்க. சச்சு வந்து சர்க்கிள், இந்த ஸ்மைலி ஃபேஸ், ட்ரையாங்கிள், இந்த மாதிரி சின்ன சின்னதாக அவளோட ஸ்டேஜில் இந்த ட்ரையாங்கிள் எல்லாம் சொல்லி கொடுத்தா அதை கேட்ச் பண்ணுறதே பெரிய விஷயம். சொல்லி கொடுத்தா அதை அப்செட் பண்ணிட்டா. அதுக்கு வந்து ட்ரையாங்கிளுக்கு ரெண்டு ஐஸு போட்டு மவுத்து போட்டுட்டா. ஹே, டச் குட், ஹை ஃபை, ஹை ஃபை கொடுங்க. ஏ சரி பண்ணுங்க, வேற பேஜ் எடுக்க கூடாது, இதே பேஜ்ல பண்ணணும். ஓகே ஓகே, அவ பண்ணட்டும். ரஷ்யா பண்ணது காமிங்க. ஆ சரி சரி, பண்ணு பண்ணு பண்ணு, டச் பண்ணு, ப்ளீஸ் பண்ணு. ரஷ்யா வந்து சீனர் போட்டிருக்காங்க, வாட்டர் ஃபால்ஸ் கீழே போட்டிருக்காங்க, அழகா இருக்கு. அவங்க வந்து பிக்சர் ஆல்ரெடி வரைச்சு காமிச்சு கரெக்ஷன் வாங்கிட்டாங்க, வாங்கிட்டு இப்ப கலர் பண்றாங்க. பண்ணுவா, பார்க்க கூடாது, பண்ணு, டிஃபரண்ட் பண்ணுங்க, கலர் பண்ணு, கலர் பண்ணு. பார்டர் கலர் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு பார்டர் போடலாம். இது வந்து ஒரு பாய் வந்து ஃபுட்பால் ப்ளே பண்ணுறது மாதிரி அழகாக வரைச்சிருக்கேன். ஏய் சூப்பர், ட்ரையாங்கிள் வரைச்சிருக்கீங்க, வெரி குட். எங்கள் அர்ஷன் என்ன வரைச்சிருக்கேன்? சரி கண்டினியூ பண்ண, நீ இருந்து வர. ஃப்ளவர் வரைச்சிருக்கேன், முடிஞ்சா வரைச்சி முடிஞ்சிச்சா? ஓகே சரி, கரெக்ஷனுக்கு வாங்க, கரெக்ஷன் பண்ணி விட்றேன். ஃப்ளவர் வரைச்சிருக்கான், லீஃபு கொஞ்சம் கூட நீ எக்ஸ்ட்ரா போடணும், அப்போ தான் இந்த பிசருக்கு என்ன அழகாக இருக்கும். ஃப்ளவர் எல்லாம் அழகாக போட்டிருக்கான். ஓகே அர்ஷன், குட். சரி கலர் பண்ணலாம், கர்ஷனுக்கு அதில் போங்க, நான் வரேன், அடி வரேன், கர்ஷனுக்கு போங்க. அடுத்து நம்ம யாரை பார்க்க போகிறோம்னா, அடுத்து பார்க்க போகிற ஒரு ஆள் ரொம்ப சின்சியராக இருந்து ஒர்க் பண்ணுறாங்க. பார்ப்போம் அந்த ஆள் என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னு பார்ப்போம். ஓ நோ, இங்கே பாருங்க அனிஷா. ஓ பார்க்கலாம் தோணுது அவனுக்கு, அவன் என்னென்ன இத்தனை நேரம் இருந்து விளையாடி பேசிட்டு, ஆண்டி நான் சின்சியராக ஒர்க் பண்ணுறேன், நீங்கள் வீடியோ எடுங்கன்னு சொல்லி சொன்னான். வீடியோ எடுக்கிற டைம் மட்டும் ரொம்ப சின்சியராக இருக்கா, மாட்டி விட்டுட்டேனா? ஆனால் அழகாக பண்ணியிருக்கான், வீடியோலேயே அழகாக தெரியுது. இப்போ நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்படின்னா ஒரு காயில் சைடு மாதிரி, அதில் வந்து கோகோனட் ட்ரீ, மூன், அழகாக இருக்குது. இது கேமராவில் பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குது. இது வந்து ஆயில் பேஸ்ட் ஒர்க்கு, க்ரையான் இல்லை, இது ஆயில் பேஸ்ட்டு, அதுதான் கொஞ்சம் வாஷிங் எல்லாம் அழகாக தெரியுது, சூப்பராக இருக்குது. நிஷா சூப்பராக இருக்குது, ஓகே நல்லா பண்ணியிருக்கீங்க. அவளுக்கு வந்து நான் பெரிய ஸ்டிக்கர் கொடுக்கணுமா, ஏன்னா இதில் வந்து அவள் வரைச்சதில் சின்ன மிஸ்டேக்கும் வரல, கரெக்ஷன் எதுவும் வைக்காமல் கரெக்டாக வரைச்சா, அதனால் அவளுக்கு பெரிய ஸ்டிக்கர் வேணுமா கேட்டுட்ருக்கா. சரி வா, கரெக்ஷனுக்கு வா, கரெக்ஷன், கரெக்ஷனுக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவளுக்கு ஸ்டிக்கருக்கு வாங்குறதுக்காக எனக்கு எனக்கு நான் அதை உட்காந்து கரெக்ஷன் பண்ணி கொடுப்பேன், நான் நல்லா ஃபஸ்ட்டு இடம் பிடிக்கிறதுக்கு அடி அவங்களுக்கு. ஐயோ எல்லோருக்கும் கரெக்ஷன் பண்ணுவேன், கரெக்ஷன் பண்ணி தராமல் அண்டி போக மாட்டேன், இருந்தாலும் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு பண்ணணும். ஓகே, நான் ஃபஸ்ட்டு யாருக்கெல்லாம் பண்ணுறேன், நான் அர்ஷனுக்கு பண்ணுறேன், ஏன்னா அவனுக்கு இன்னும் அவனுக்கு நீ கரெக்ஷன் முடியலை, அப்போ அவனுக்கு பண்ணி விட்டுட்டு அவங்க ரெண்டு பேரும் கலர் பண்ணி முடிஞ்சிச்சுல, டிக் போட்டு கரெக்ஷன் மட்டும் தானே, ஸ்டிக்கர் மட்டும் தானே. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சதும் விளையாட போகணுமா, நான் இவங்களை என்ன பண்ணணும், வரைச்சி முடிச்சதும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டட்டான்னு கேட்டா, சரி சாப்பிட விட்டாச்சு, அடுத்து இன்னும் விளையாட போகணுமா. அவங்க கரெக்ஷனுக்கு வந்தாங்க, கரெக்ட் பண்ணுவோம், அவங்களுக்கு ஸ்டிக்கருக்கு அடி. ஃபஸ்ட்டு வந்தால் பெரிய ஸ்டிக்கர்னு தெரியாமல் சொல்லிட்டேன், அதனால் ஃபஸ்ட்டு நிற்கிறதுக்காக அவள் ஃபஸ்ட்டு புக்கு தந்தாச்சு, இருந்தாலும் நான் தான் ஃபஸ்ட்டுன்னு சொல்லி இவன் அவளை புஷ் பண்ணி புஷ் பண்ணி நிற்க விடவே இல்லை. அடுத்தவன் வந்தான், சரி 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 சரி, ஸ்டிக்கர் எல்லாருக்கும் தருவேன், ஆனால் ஃபஸ்ட்டு வந்தவங்களும் பெரிய ஸ்டிக்கர். என்ன ஸ்டிக்கர்ல ஒழிச்சு வைப்பியா, இவங்களுக்கு கொடுக்குறதுன்னு சொல்லியே பண்டில் பண்டிலாக ஸ்டிக்கர் வாங்கி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது அவளுக்கு ஒவ்வொன்றா கேட்டாச்சு, இல்லை நீங்கள் கேட்குற ஸ்டிக்கர் தர மாட்டேன், போதும் ஸ்டிக்கர் இல்ல, தரலாம் தரலாம், சும்மா சொன்னேன். இது வந்து நல்லா பண்ணிருக்காங்க, நல்லா பண்ணிருக்காங்க ஒர்க்கு, சின்ன கரெக்ஷன் தான் நான் பண்ணிருந்தேன், இந்த லைட்டாக அந்த ஃபேஸ் இந்த இடம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருந்துச்சு, அதை கரெக்ட் பண்ணிவிட்டேன். நம்ம மற்றதெல்லாம் அவங்க தான் பண்ணியிருந்தாங்க.
சின்ன ஒரு கரெக்ஷன் இருந்துச்சு, அதனால 1 மார்க் மைனஸ் பண்ணி 10 அவுட் ஆஃப் 9 கொடுப்போம். ஓ ஸ்டிக்கர் கொடுக்கலையா? ஐயோ நான் மறந்தால அவங்க விட மாட்டாங்க. அவங்க கேட்குற ஸ்டிக்கர் நான் கொடுக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா அவங்க கேட்கறது கொடுத்தா அவங்க வந்து திரும்ப திரும்ப இது வேணும் அது வேணும்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதனால அவங்க கேட்குற ஸ்டிக்கர் கொடுக்காம இந்த பிக்சருக்கு எந்த பிக்சர் தகுதியா எந்த ஸ்டிக்கர் தகுதியானதோ அதை தான் நான் கொடுக்க போகிறேன். நீ வேண்டான்னு சொல்கிறதுனால இல்லை, நான் எனக்கு செலக்ட் ஆன பிக்சரை நான் எடுத்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டிக்கர் நல்லா இருக்கு. கேட் அண்ட் டாக் இது செடி, நீங்கள் ரெண்டு கியூட் ராபிட் எடுத்து பாருங்க. இதில் கொஞ்சம் கீழே ஓட்டும், நான் மேலே ஓட்டினா பிக்சர் இருக்கு. பிக்சர் கொஞ்சம் என்ன மறைஞ்ச ஒன்றும் இல்லை, கியூட்டாக இருக்குல்ல, கலர் எல்லாம் அழகாக பண்ணியிருக்கா, பிக்சர் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு. அதனால அவளுக்கு ஒரு பெரிய ஸ்டிக்கரே கொடுக்கலாம். ஓகே, அவளுக்கு வரைக்கும் பெண்ணு கூட பார்த்த மாட்டேங்குது. உடனே அடுத்த பெண் எப்படியாவது அவளுக்கு ஸ்டிக்கர் வேணும், பெண்ணு கூட அதுக்கு கூட சகிக்கல. அடுத்த பெண் எடுத்தாச்சு, இவ்வளோ நிறைய பெண்ணு போட்டிருக்கிறதா குழப்பம். அது எல்லாருக்கும் பத்திட்டு இருந்த பெண்ணு, எல்லாருக்கும் கரெக்ஷனுக்கு பத்திட்டு இருந்த பெண், அது கூட வர அடுத்த பெண் எடுத்தாச்சு. நீ வேற பெண் இல்லை எடுக்கிறதுக்கு, கஷ்டப்பட்டு ஓகே ரெண்டு ஸ்டிக்கர் வாங்கிட்டான், பட் கொஞ்சம் கொஞ்சம் ஒயிட்டு தெரியுது, அது தெரியாமல் பார்த்துக்கோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னன்னா இவங்களுக்கு வந்து முதல்ல இவங்க வந்துருவேன் கலர் புக்கு கொடுத்துருவேன், கலர் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு அவங்க பிடிச்ச புக்கு வந்து சிலவங்களுக்கு சோட்டா பீம் பிடிக்கும், சிலவங்களுக்கு பார்பி பிடிக்கும், அந்த மாதிரி புக்ஸ் வந்து அவங்களோட விருப்பப்பட்ட புக்கு கொடுத்துருவேன், அவங்க அதில் வந்து கலர் பண்ணணும். இது வந்து அழகாக பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட்டு வந்து கலர் புக்கில் கலர் பண்ணி ஒன் பேஜ் முடிச்சதுக்கப்புறம் கலர் புக்கை சப்மிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ட்ராயிங் புக் எடுத்து அவங்க பிக்சர் வந்து வரைக்கணும், அன்னன்னைக்குள்ள பிக்சர் வந்து வரைக்கணும். இது வந்து கரெக்ஷன் பண்ணணும். இன்னி ஃப்ரெண்ட்ஸ், இவன் வந்து மார்க்கர் கொடுத்தது கொஞ்சம் தப்பாயிருச்சு, மீதியெல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கான். கரெக்டாக பண்ண நீ கலர் பண்ணுறதுல மிஸ்டேக் பண்ணாதா? ஷியாவுக்கு வந்து பண்ணிட்டு இருக்காங்க, அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. பார்டர் போடுறான், நீ பார்டர் போட்டு முடிச்சிட்டா அந்த பிக்சர் இங்கே. ஓகே இதுலேயும் ஓகே ஒர்க், இதில் ஒர்க்கு கொஞ்சம் கம்மி, எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் ஏதாவது போட முடியுமான்னு பாருடா.